வணக்கம் குட்டீஸ், நாங்கள் திருக்குறள் கதைகளில் இன்று அன்பெனும் அருங்குணம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறள், என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். விளக்கம், எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும். எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும். அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும். அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். அன்புடைமை, குறள் 77. கதை பார்க்கலாம். அன்பெனும் அருங்குணம். அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. இப்போ பிக்சரில் பார்க்கலாம் இல்லையா குட்டீஸ், அழகிய ஒரு காடு, அங்கே வந்து பெரிய ஒரு மரம் இருக்கிறது. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. இப்போ இந்த மரத்தில் தான் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வாழ்ந்தது. அங்கே இருக்கிற ஒரு கரடி மட்டும் சேட்டைகள் செஞ்சு வாழ்ந்து வந்துச்சு. பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும், அது என்ன பண்ணும், பறவை கூட்டில் போய் எட்டி பார்க்கும். குஞ்சுகள் என்றும் பாராமல், இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீத்து எறியும். அந்த கூட்டுக்குள்ளே வந்து குஞ்சுகள் இருந்தாலும், இங்கே பாருங்கள் நான் உன்னை உங்களை எல்லாரையும் தூக்கி எறிய போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து பிச்சு தூக்கி எறிஞ்சிடும். குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும். இப்போ குரங்குகளெல்லாம் அந்த மரத்தில் வந்து உட்கார பார்த்துச்சுன்னா அதை வந்து உட்கார விடாமல் துரத்தி விட்டுடும். சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் குட்டு வைக்கும். அது இல்லாமல் குட்டி குரங்குகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க தலையில் போய் ஒரு குட்டு வைக்கும்னு சொல்கிறாங்க. அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும். குட்டு வைக்கும்போது தலை வீங்கிடும், தலை வீங்கி அவங்கெல்லாம் அழுகுவதை பார்த்து இந்த கரடி சிரிக்கும். இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனேயே நடந்து கொள்ளும். இப்படி செஞ்சு யாருக்காச்சும் பிடிக்குமா குட்டீஸ், எல்லாருக்கும் வெறுப்பு தானே வரும். அது மாதிரி தான் இந்த கரடி செய்யும்னு சொல்கிறாங்க. அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்துக்கே சென்று விட்டன. அதனால் என்ன பண்ணாங்க, இந்த பறவைகளும் குரங்குகளும் இந்த மரமே நமக்கு வேண்டாம், வேறு மரத்துக்கு போயிடலாம்னு போயிடுவாங்க. ஒரு முறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கிக்கொண்டது. ஒருமுறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கிக்கொண்டது. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, ஒரு வேடன் வந்து வலையை விரித்து வச்சிருக்கிறதுல எதிர்பாராமல் இந்த கரடி போய் சிக்கிக்கிச்சு. அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறிது. உடனே அது பயந்து போய் காடே அலறுற மாதிரி சத்தம் போட்டுருக்கு. வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றுங்கள்னு கதறியது. சரியா, அப்போ வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. என்னை வேடன் விரித்த இந்த வலையிலிருந்து என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு இந்த கரடி வந்து கதறியது. ஆனால் ஒருவரையும் காண, ஆனால் யாருமே வரலை. தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஓவனாக எழுதுது. நம்ம எல்லாரையும் துன்புறுத்திட்டோம், யார் கூடயும் சந்தோஷமாக இல்லை, நம்ம வந்து யார் கூடயுமே அனுசரித்து போகலை, அதனால தான் யாருமே வந்து நமக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு இந்த கரடி நினச்சி அழுதுச்சு. இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின. இந்த டயத்தில் தான் இந்த கரடியோட சத்தம் கேட்டுச்சு, பறவைகள் எல்லாம் ஓடி வந்து வேடனோட தலையிலையும் எல்லா இடத்துலையும் வந்து கொத்தி கொத்தி துரத்தின. குரங்குகள் வலையை பீத்து காப்பாற்றின. அப்போ குரங்குகள் என்ன பண்ணாங்க, அந்த வலையெல்லாம் பீத்து காப்பாற்றின. அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்தி தொடங்கியது. அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. சரியா குட்டீஸ், நம்மளும் எல்லாருடைய அன்பாக இருந்ததுன்னா நமக்கும் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம கூட சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ நம்மளும் இன்னிலேருந்து நல்ல குட்டியாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.